வாடா காட்டுறேன். ஏய் இதா வீடு பாத்துக்க. ஏய் ரொம்ப சுத்தாதே, பொத்தின கீழ விழுந்து கைய கால் உடைச்சுக்குவேன். அம்மா வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்கா? இந்த வீட்லயே நாலு பிகர்ஸ் இருக்கு, ஆனா நீ தாங்க மாட்டேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகர்மயம் எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே, அதனாலதான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்ன துரத்தி விட்டாங்க? படுவா, என்ன டச் பண்ணி பேசுற, அப்புறம் வீடு கிடைக்காது. ஐ வாண்ட் யூ சோஸ். ஆமா என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ்? வாடகை சிம்பிள் தான், 1000 ரூபீஸ் அட்வான்ஸ், 10000 ரூபீஸ். என்ன இல்லையா? இல்லங்கிறது ஒண்ணுதான், நோங்கிறது ஒண்ணுதான்டா. ஏன் ஜாமி ஒண்டி சொன்னேன் என்னங்க சார், மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? கை வைக்கிறேன், என்ன எண்ணிக்கிறேன் கூட்டம் ரிட்டனா? மறக்க முடியுமா? இந்தாங்க உங்க பங்கு. See you. வணக்கம், நமஸ்காரம். திஸ் இஸ் நைஸ் பிளேஸ், இது ஒரு நல்ல இடம். ஆட பிச்சைக்கார நாயே, இத முன்னாடியே சொல்லி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருந்திருக்குமே. டேய், 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ ஆம் எ கைட். என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தையெல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 ரூபீஸ் கொடுப்பியா? இஸ்தானடி இஸ்தானே, வாடா. எங்க என்ன பாக்க சிம்பஞ்சி சார்? வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன், ஒரு 25 ரூபாய் சார்ஜ். பாபு நாக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. டே 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாருக்கும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். I am a guy, you know. ₹100, 100 rupees charge. Is that it? இந்த சைட் இருக்கு, இது நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அட்டனா எட்டனாவுக்கு எல்லாம் இதை தரமாட்டாங்கடா. All people's comes, see this culverts. டே மண்டையா, இந்த சிலைகள் எல்லாம் 10th நூற்றாண்டுல செஞ்சது.
செய்யும் போது சின்னதா தான் இருந்தது. மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே, இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. நுவ்வு ஏன் செத்தாவு? புரியல, எனக்கே புரியல. அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. பயமுடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். ஆளுக்கு பத்தி எவன் பேசுறதுன்னு இல்ல. வா ரெண்டு ராங்கடா. டேய், இதாண்டா 12 நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய், இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே, இது டிராகுலா காது. டேய், காது இல்லடா டிராகுலா. லேது, ஜுராசிக் பார்க் காது. டேய் மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். இது ஏனுகு? ஏனுகுவோ எருமுகுவோ, 100 பணம் தர்றா. லேது, இது ஏனுகு, ஜுராசிக் பொய் சொல்றாவோ. பொய்யாவே இருக்கண்டா மண்டை. 100 பேசுனல, எடு பொய்க்கு வேணா 5 கழிச்சுக்கோ. 95 எடுறா. நீ பொய் செப்துனாவோ மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க? உனக்கெல்லாம் அது எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் பொறுப்புல வாழ்ந்துருந்தா இந்த பெட்டி, இந்த வண்டி, அந்த கழுத, இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதியாக முடியும்? இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் இந்த ஒயிட்டு. பார்த்தா பாமா இருக்கு, தாமோட்ட விட்டு தரச்சிட்டாங்க. பாலு நீ இங்கே தைக்கங்க, போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட் ஒன்னு, என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, அமைச்சு விடுக்கடி. போகுது 3 பேபிஸ் ஆஸ்திரேலியா வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான் கண்டிஷன் நம்பர் 2.
ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ சுற்றம் இந்த நாய் இருக்குங்களா, ராத்திரில தென்னந்தோப்புல போய் கல்லு குடைக்கிறது பழக்கங்க.
நேற்று ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க. எனக்கு தாங்க முடியலங்க. குடிச்சு தூணல கட்டப்பட்டங்க. கட்டெல்லாம் அவுத்து விட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறிச்சிருக்காளுங்க சாமா. ஆமா வாயில என்ன இவ்வளவு பெரிய பாஸ்திரி குப்பரம் விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க. ஓ மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். சாமா 10 நாள் இங்க இருக்கணும். 10 நாளுங்களா? ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதுலங்க. ஆமா இந்த அம்மா என்ன கேக்குது? மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க வா. நான்சென்ஸ். டேய் மறுபடியும் தியாகம் பண்ணணுமா? நீ அக்கா தெரிஞ்சீங்க? ஆமா இந்த காலத்துல அப்படி தனியா நடக்க முடியாது.